ஆத்திரம். கொரோனா வைரஸ்னால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில சென்னை மாநகரத்துல RSS இயக்கமானது ஒரு அபரிமிதமான அமோகமான தன்னலமற்ற சேவையை இந்த நவீன டெக்னாலஜி உபயோகப்படுத்தி செய்து வருகின்றது. நண்பர்களே, இது நாலு பேருக்கு நம்ம எடுத்து சொல்வது நமது கடமை. ஏனெனில் பலருக்கு தேவைப்படலாம் இந்த உதவி. என்ன தெரியுமா இதுக்கு தலைப்பு? என்ன தெரியுமா? சேவா ஃபார் எல்டர்ஸ், வயோதிகர்களுக்கு சேவை. அப்படின்னா அவன் என்ன பண்றா தெரியுமா? சப்போஸ் ஒரு மூலையில சென்னையில எங்கேயாவது யாருக்கா ஏதாவது தேவைப்படுறது, மருந்து தேவைப்படுறது, அல்லது ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போகணும், கால் டிரைவர் தேவைப்படுறது, இது மாதிரி பல தேவைகள் இருக்கலாம். இந்த சோசியல் டிஸ்டன்சிங்னாலும் அல்லது மற்ற உறவினர்கள் ஆங்காங்கு இருப்பதனாலும் அவர்கள் யாரை தொடர்பு கொள்வது, எப்படி இந்த உதவியை நாடுவது, எப்படி இந்த உதவியை பெறுவதுன்னு தவிச்சுருக்கலாம் இல்லையா? அதற்கு தான் இந்த ஏற்பாடு. ரொம்ப நீங்களே கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், என்ன ஏற்பாடு? ஒரே ஒரு நம்பர், அந்த நம்பரை ஃபோனில் கூப்பிடணும், அவ்வளோதான். இவா பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் உதவி உங்களுக்கு கிடச்சிரும். எப்படிங்கிற எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா? லெட் மீ எக்ஸ்பிளைன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால், இப்போ சப்போஸ் மேற்கு மாம்பலத்தில் பின்கோடு என்ன? 33600033 இல்லையா? இந்த மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 121 பின்கோடுகளிலும் ஒவ்வொரு பின்கோடுக்கும் ரெண்டு RSS சுயசேவகர்கள் வந்து ரெடியாக இருக்கா. சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட பின்கோட்ல இருந்து போன் போச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ஒரு போன் தான், ஆனா இந்த போனுக்கு போன் பண்ணா கரெக்டா இந்த போன் இவா பண்ற போனு அந்த குறிப்பிட்ட பின்கோட்ல இருக்கக்கூடிய அந்த வாலண்டியர் இருக்கார் இல்லையா, சுவாமிசேக்கு இருக்கார் இல்லையா, அவர் ஆப்ல போய் விழுந்துரும். உடனே அவர் கூப்பிட்டு கேட்பார், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லிட்டு. எங்கிட்ட கார் இருக்கு, கால் டிரைவர் கிடைக்கல, நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா உடனே கால் டிரைவர் ரிப்பேர் பண்ணுவார். இந்த குறிப்பிட்ட மாத்திரை எனக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? மாத்திரை வாங்கிட்டு வந்துருவார். வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்த பேருக்கு பணத்தை வாங்கிப்பார். இந்த மாதிரி ஒரு அருமையான சேவையை RSS இனிஷியேட் பண்ணியிருக்கு இந்த காலகட்டத்தில் சென்னையில். இதுக்கு ரொம்ப அபரிமிதமான வரவேற்பு இருக்கு நண்பர்களே. தெரியுதா உங்களுக்கு அந்த ஃப்ளையர் தெரியுதா? இப்போ பாருங்களேன், நம்பர்லாம் இருக்கு பாருங்களேன். திருப்பியும் கூறுகின்றேன், இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு போன் பண்ணி தேவையான உதவியை பதிவு செய்யணும். அதுவே கேட்கும் என்ன உதவி வேணும்னு சொல்லிட்டு. உடனே என்ன ஆகும்? இந்த பதிவு நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு போகும் இல்லையா, உங்க உதவி வந்து அந்த குறிப்பிட்ட பின்கோட்ல இருக்கிற வாலண்டியர் சுயசேவக ஆப்ல போய் விழுந்துடும். அவர் உடனே உங்களை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த உதவிக்கு உண்டான ஏற்பாடு அவர் செய்வார். இட் இஸ் ஏ செல்ஃப்லெஸ் சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் கீ இன் யுவர் பின்கோட் அண்ட் நரேட் தி ஹெல்ப் யூ நீட். தட்ஸ் ஆல், தி ஹெல்ப் வில் ரீச் யூ. பார்த்தீங்களா, இந்த நவீன டெக்னாலஜி உபயோகப்படுத்தி ராஷ்டிரிய சுயம்சேவக் சங்கம் எப்பேற்பட்ட ஒரு சேவையை செய்திருக்கு, செஞ்சுன்னு இருக்கு இல்லையா? இப்போ நாட்டில் பல பாகங்களை வந்து RSS பல விதங்களை பலவிதமான சேவைகளில் செஞ்சுட்டு இருக்கா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். தன்னலமற்ற சேவை, அதில் ஒரு நவீன காலத்து டெக்னாலஜி உபயோகப்படுத்தியும் RSS செஞ்சுட்டு இருக்குன்னா அந்த RSS சுயசேவகர்களுக்கு நமது நமஸ்காரத்தை தெரிவிச்சுப்போம், பாராட்டுதலை தெரிவிச்சுப்போம். RSS சுயசேவக் என்கின்ற முறையில் நானும் பெருமிதப்படுகிறேன். அவர்களுடன் இணைந்து சேவை செய்ய காத்திருக்கிறேன் நண்பர்களே. இப்போ என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த செய்தியை நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்க, இந்த செய்தியை பரப்புங்க. வந்தே மாத்திரம், ஜெய்.